Hello friends, இன்னைக்கு நம்ம Samsung microwave unboxing பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். So friends, இதுதான் Samsung smart oven ஓட box. இப்படி தான் இருக்கும். லைக் வரும்போது நான் Tata Click ல இருந்தா வாங்குனேன். இது ஒரு 32 inch Samsung microwave. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சுருக்கேன். பட் ஸ்டில் உள்ளே வந்து அவங்க என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஒரு கிளாஸ் ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். ஏன்னா இன்ஸ்டலேஷன் டைமில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 900 ஆகும், இதுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது. அண்ட் ரெண்டு சைஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைஸ், அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் ஒரு பிளேட் மைக்ரோவன் சேஃப், அதுக்கப்புறம் ஹேஸ் யூஷுவல் மேனுவல் வாரண்டி கார்டு அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த பாக்ஸை நோத்தி, ஸோ இதுதான் அந்த டூல் தான் கொடுத்தது, லைக் பிளேட், அப்புறமா கிளாஸ் ரோலர், அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்டாண்ட். வாங்க மைக்ரோவன் பார்ப்போம். இதுதான் அந்த மைக்ரோவன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சுற்றி காமிக்கிறேன். இது ஒரு சில்வர் மெட்டாலிக் கலர். இதோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா புல் டவுனாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ட்ரே வைக்கணும். அதை எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். ஸோ இப்போ ட்ரே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படி தான் ரோல் ஆகும் ஆன் பண்ணிங்கன்னா. இது ஒரு செராமிக் கோட்டிங். இங்கே இருக்கிறது எல்லாமே செராமிக் கோட்டிங், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி. ஸோ இது இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும். நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா ஸ்டேடியாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் நம்மளுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃப்ரை ஆப்ஷன்ஸ், ரோட்டி, நான், கர்ட் டவ், இந்தியன் ரெசிபீஸ், டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம், கன்வென்ஷனல் அண்ட் மைக்ரோவேவ், க்ரில் இருக்குது, காம்பி. காம்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீ டிஃபைன்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அது எங்கே வச்சுருப்பாங்கன்னா ரெசிபீஸ் ஓட்டது ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்து போட்டிருப்பாங்க ஸ்லிம் ஃப்ரைக்கு. ஸோ இதோட மேனுவலில் இந்த ரெசிபிக்கு எவ்வளோ குவான்டிட்டின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு வச்சு தான் இதில் செட் பண்ணி ஆன் பண்ணணும், இல்லாட்டி ஃபெயிலியர் ஆகிடும் மக்களே, அது ஃபுட் வந்து ஒழுங்காக குக் ஆகாது. ஸோ அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற குவான்டிட்டி வச்சா மட்டும்தான் நீங்கள் இந்த மோடு யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உள்ளே இருக்கிற மெஷர்மெண்ட், அதாவது லென்த்து, டெப்த், ஹைட்டு எவ்வளோ மெஷர்னு நான் இப்போது காமிக்கிறேன். லைக் டேப் எடுத்துகிட்டு வந்து அளந்து காட்டுறோம் எங்கள் அம்மாவோட ஹெல்ப்போடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஓப்பன் பண்ண போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்த் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ லென்த் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் போகுது இட்ஸ் 35 சென்டிமீட்டர் வருது. ஸோ இதிலருந்து இதுக்கு 35 சென்டிமீட்டர் வருது. அதே மாதிரி இப்போ நம்ம ஹைட் பார்க்க போகிறோம். இப்போ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 22.5 வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெப்த்து பார்க்க போகிறோம், எவ்வளோ உள்ள அகலம் இருக்க போகுதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெப்த் அளக்க போகிறோம் உள்ளே எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ்னு. ஸோ உள்ளே இருந்து வெளில அளந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 36 கிட்ட வருதுங்க. யா, 36 கிட்ட வருது. ஸோ இது ஒரு 32 இன்ச் மைக்ரோவன், நல்ல பெரிய சைஸ் தான், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ அவங்க ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸாஸ், அதுக்கப்புறமா பிஸ்கெட்ஸ், இதெல்லாம் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு மைக்ரோவன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டிகிரி ஹீட் பண்ணணுமோ, அதாவது இந்த மைக்ரோவனை இப்படி ஒரு டேப் பண்ணிங்கன்னா டிகிரிஸ் தெரியும், எவ்வளோ டிகிரி வேணுமோ சுற்றிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இந்த ஸ்டாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, க்ரில் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே பிளேட் இல்லாட்டி அப்படியே கூட க்ரில் வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சேம் முன்னாடி சொன்ன மாதிரி சேம் செட்டிங்ஸை வந்து யூஸ் பண்ணி எப்போவுமே மைக்ரோவன் யூஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து எம்டியாக எதுவுமே வைக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்ட், அவங்க கொடுக்குற ஸ்டாண்ட் இல்லாட்டி ஒரு கிளாஸ், வாட்டர் கிளாஸ் இல்லாட்டி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரீஹீட்டிங் அது எல்லாமே பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மைக்ரோவன் பற்றி. ஸோ யா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது புது அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம்.